மாமியார் மருமகன் மகள் என குடும்பமாக சேர்ந்து அளவுக்கு அதிகமாக சரக்கடித்ததால் இரண்டு உயிர்களை இழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே உள்ள பெருக்கரணை என்ற கிராமத்தில் இருளர் வகுப்பைச் சேர்ந்தவர்கள் குளக்கரையில் வசித்து வருகின்றனர். இவர்கள் விறகு வெட்டும் கூலி வேலை செய்து பிழைப்பு நடத்தி வந்தனர். இங்கு 40 வயதாகும் வசந்தா மற்றும் 30 வயதாகும் சின்னத்தம்பி மற்றும் 22 வயதாகும் அஞ்சலி ஆகிய 3 பேரும் வசித்து வந்தனர். இவர்களில் வசந்தா சின்னத்தம்பி மாமியார் மருமகன் ஆவர். இவர்கள் ஒடா குடிக்காரர்கள் என்று கூறப்படுகிறது. குடும்பமே மது பழக்கத்திற்கு அடிமையாகி உள்ளனர். இந்த நிலையில் இன்றும் மூவரும் சேர்ந்து உடல்நிலைக்கு ஒவ்வாத வகையில் அதிகமாக குடித்துள்ளனர். இதில் மாமியார் மாமனார் இருவரும் சம்பவத்திலேயே உயிரிழந்துள்ளனர். சின்னத்தம்பி மனைவியும் வசந்தாவின் மகள் அஞ்சலி கவலைக்கிடமான நிலையில் செங்கல்பட்டு அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் குறித்து பிரேதத்தை கைப்பற்றி சித்தாம்பூர் போலீசார் வழக்கு விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலும் இவர்கள் அருந்தியது அரசு மதுபானமா இல்லை கள்ளச்சாராயமா எனவும் விசாரணை செய்து வருகின்றனர். குடும்பமாக மாமியார் மருமகன் மகள் என குடி போதைக்கு அடிமையாகி ஓவராக குடித்ததால் இரண்டு உயிர் பறிபோன சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது.